பிஆர்ஓ யூனியன் மற்றும் பிஆர்ஓ யூனியன் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவின் பிரஸ் மீட் சமீபத்துல சென்னையில வெகு கோலாகலமாக நடந்திருக்கு. இன்னைக்கு ஒரு படம் வந்து எடுத்து வரும்போது நிறைய நெகட்டிவிட்டி பிடிச்சிருக்கு, பிடிக்காதவங்க இப்படிதான் வந்து விமர்சனங்களும் போயிட்டு இருக்கு. இது வந்து பத்திரிகையாளரான வந்து வெறும் பத்திரிகைகள் மட்டும் இல்லை, சோசியல் மீடியால ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம உண்மையாவே வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து இப்ப வந்த நிர்வாகம் வந்து எங்களுக்கு ஒத்துழைச்சு இதை வந்து ஸ்ட்ராங்கா பண்ணணும். ஏன்னா பேரர் சார் சொன்ன மாதிரி இது சினிமாவுக்கான ஒரு விஷயம், இந்த விமர்சனங்கள் இதெல்லாம் அது வந்து உண்மையாக கண்ட்ரோல் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால. ஏன்னா நிறைய பாதிப்பு சின்ன படங்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு, ஏன்னா பெரிய படங்களோட விசிபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம வந்து அதுக்கு ப்ரொமோஷனே தேவை கிடையாது, பட் அவங்களே வாலண்டியராக வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன படங்களை காப்பாற்றி ஆகணும், ஏன்னா அதுதான் சினிமாவை காப்பாற்றிட்டு இருக்கு. சின்ன மீடியா படங்கள் பட்ஜெட் படங்கள் தான் வந்து இன்னைக்கு சினிமாவை வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. ஏன்னா சுப்பிரமணிய சார் சொன்னார் 25,000 மெம்பர்ஸை வந்து நான் வந்து சொல்லிடுறேன், அவ்வளோ மெம்பர்ஸ் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 படங்கள் போயிட்டுருக்கு, டெய்லி ஒரு 60 படங்கள் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து எல்லாரோட வாழ்வாதாரத்தை அடங்கினது. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு தயாரிப்பாளர்களுக்கு வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியோ அந்த மாதிரி பிஆர்ஓக்களுக்கு வந்து ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவங்க வந்து பணம் போட்டு தான் அது பண்ணலை தவிர, அவங்க தான் வந்து அந்த படத்தை வந்து உண்மையாகவே கொண்டு போய் சேர்க்கணும். ஈச் மூவியை வந்து ஒரு வந்து ஒரு பிளான் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எங்கே தயாரிப்பில் பணம் போடுறதவங்களோட அதிகமாக இருக்கு. ஏன்னா அந்த படம் ஜெயிச்சா தான் அடுத்த படம் எடுப்பாங்க, அடுத்த எல்லாருக்கும் வேலைகள் கிடைக்கும். இது எல்லாமே வந்து இந்த ஒரு இது மையப்புள்ளியில் தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ உங்கள் நீங்கள் வந்து இந்த வந்த நிர்வாகங்கள் வந்து இதோடைய பொறுப்புணர்வை வந்து உணர்ந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இப்போ நார்மலாக வந்து பண்ணுற மாதிரி பண்ண முடியல. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை எல்லா படத்துக்குமே போடுற நிலைமையில வந்துட்டு இருக்கு. மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து போன நிர்வாகத்திட்ட எங்கள் சங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து நிறையா விஷயங்களை பேசியிருக்கோம். இப்போ வர நிர்வாகம் அதை வந்து ஏன்னா அப்போ எலெக்ஷன் வரப்போகுது, அது வந்தோடனே பண்ணுறோம் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன தயாரிப்பாளருக்கு என்ன தேவை இருக்குது. அதே நேரத்தில் வந்து சம்பள விஷயத்தை பற்றி சொன்னாங்க சுலுமன் சார், நம்ம ஆல்ரெடி அது பேசியிருக்கோம். போன நிர்வாகத்திட்ட வந்து நீங்கள் என்ன வேணும்னு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சொல்லுங்கள், அதுலேருந்து நாங்கள் வந்து அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவுக்கு வருவோம்னு சொன்னோம். இப்போ புது நிர்வாகம் வந்திருக்கு, நீங்கள் உங்களுடைய இதை வந்து சம்பளம் இதை வந்து சொல்லுங்கள், அதை நாங்கள் வந்து கன்ஃபார்மாக பண்ணித்தரோம் அப்படிங்கிறத இதை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து நிறையா இஷ்யூஸ் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா உண்மையாகவே வந்து ஏன்னா திருப்பி சொல்கிறது, நான் வந்து இந்த சோஷியல் மீடியா இது வந்து உண்மையாகவே ரொம்ப டேமேஜ் பண்ணுது. ஏன்னா நெகட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒற்றுமை தேவைப்படும். அந்த ஒற்றுமை வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எவ்வளோ யாராக கூப்பிடணும், எந்தெந்த படத்துக்கு எப்படியெல்லாம் கூப்பிடணா, ப்ரெஸ்ஸு சோஷியல் மீடியா தான் மெயின். அவங்கள வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ப்ரொடியூசர்ஸை நீங்களும் காப்பாற்றணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.